எவ்ரிவன், நாம இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியராக நேத்தியோட லெவல் அந்த 520 அப்படிங்கிற லெவலில் கிளியராக ஹோல்ட் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 570 இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது மண்டே அப்போது ஏற்படுத்தின ஹையி, அந்த 570 போயிட்டு ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ரீசன்ட் டைம்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ கிளியராக ரிட்டர்ன் ஆனது மறுபடியும் இந்த 520. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து கிளியர் ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து, அதாவது ரேஞ்ச் பவுண்ட்னா கிளியர் நல்லா ஒரு 50 பாயிண்ட்டு, திருப்பி ஒரு 50 பாயிண்ட்ஸு. ஸோ நிறைய வாலட்டை இல்லாமல் கிளியர் ஃப்ளோ தான் இருந்தது டைரெக்ஷனில். ஸோ இந்த 520 டச் திரும்ப பண்ணதுக்கப்புறம் கிளியராக பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ரேலி, அப்படியே பார்த்தீங்கன்னா சாலிடாக 620 வரைக்கும் மேலே போயிச்சு. ஸோ இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல 570 போயிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரிட்டர்ன் வந்தது, ரெண்டாவது தடவை திருப்பி மறுபடியும் 570 பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கேயே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் தான், பட் இதுக்கு மேலே வந்து பாடி உட்காரல, அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ஒரு இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகலை, திருப்பி ரெண்டு ரெட் கேண்டில் மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக இது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கிளியர் அந்த க்ரீன் கேண்டில் தான் நமக்கு வந்து கிளியர் இண்டிகேஷன். ஸோ இது நமக்கு காமிச்சு கொடுத்தணும் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த லெவல் அப்படிங்கிறது. ஸோ அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஒரு கேண்டிலுமே கீழே ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சா இப்போ ரீசன்ட் டைமுக்கு, அதாவது நாளைக்கு இல்லை கமிங் ட்ரேடுக்கு இந்த 570 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் இப்போது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இருந்தால் நம்ம லாங்கில் இருக்க போனால் இதை கட் ஆனால் அதுக்கடுத்து இந்த 520 லெவல், அதுக்கப்புறம் 480 460. ஸோ இந்த ரேலியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து எடுத்துக்கிட்டால் இந்த 460லேருந்தே ஓரளவு நான்ஸ்டாப் ரேலி தான். இதெல்லாம் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான், ஏன்னா இவ்வளோ பெரிய லென்த்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு லென்த்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இது ஸோ 460லேருந்தே ஓரளவு கண்டினியூஸாக ரேலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான், இந்த 570 நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது இந்த லெவல், எங்கே அதுக்கடுத்து 640 தான் மேஜர் லெவல், அதையும் தாண்டும் போது 680 ஃபர்தராக அந்த ரீசன்ட் டைமில் ஏற்படுத்தின இந்த 780 இதுதான் வந்து இப்பொழுதைய லெவல்ஸ் நம்ம மார்க்கெட்டில். இன்டர்மீடியட்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு லெவல் 610, பட் ஆல்ரெடி அது இன்னைக்கு போயிட்டு வந்துருச்சு, க்ளோசிங் பேசிஸ்லேயும் 600க்கு மேலே உட்காந்துருச்சு. ஸோ ஓரளவு பாசிட்டிவ் சிக்னல் தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ நாளைக்கு நம்ம வாட்ச் அவுட் பண்ண வேண்டியது சொல்லியாச்சு ஆல்ரெடி, இந்த லெவல் பார்த்துக்கோங்க 570. இதுதான் நிஃப்டிக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 11,500 கால், இது நாளையோட க்ளோசிங் இது. ஸோ கிட்டத்தட்ட 125 அந்த ஹை நம்ம ஏற்கனவே வச்சுருந்த லெவல், இதை போய் ஒரு தடவை டச் பண்ணிட்டு வந்துருச்சு. இது எப்போ போட்டதுன்னா இங்கே பாருங்க, இங்கே க்ரியேட் ஆன லெவல், அதை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்து 143, அதுக்கப்புறம் பெரிய லெவல். ஸோ 178 அப்படின்னா எங்கே கிட்டத்தட்ட மார்க்கெட்டு 680 போச்சு அப்படின்னா இந்த லெவலில் போய் டச் பண்ணோம் நம்ம மார்க்கெட் நாளைக்கு, அதாவது க்ளோசிங் பேசிஸில் சொல்கிறோம். ஸோ பாசிபிள் இருக்கு, ஏன்னா 680ங்கிறது நமக்கும் அங்கே ஆல்ரெடி ஒரு லெவல் தான், இங்கேயும் பர்ஃபெக்டாக அந்த 180 கிட்ட லெவல் இருக்குது. ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா இந்த 180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு கேஸ் 210 அப்படின்னா நம்ம மார்க்கெட் 710லேருந்து 720 போகணும். ஸோ இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா 164 ஒரு லெவல் இருக்குது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போயும் இந்த சப்போர்ட் லெவல் வந்து இந்த 107 தான் இருக்குது. இதை உடச்சது அப்படின்னா திருப்பி 91, மறுபடியும் 86, அட் த எண்டு வந்து 81. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாக்ஸில் தான் இருந்திருக்கு பாருங்க, கிளியராக வந்துட்டு. ஸோ இந்த 66 தான் ஹோல்ட் ஆகிருக்கு, மேலே அதே சமயத்தில் 81 உடைக்கும் இல்லை. ஸோ 66 81 திருப்பி மறுபடியும் வந்து இங்கே தான் கிளியர் பிரேக் அவுட் நடந்தது, அதை கண்டினியூஷனாக இந்த லெவலையும் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ கிளியர் ரேலி வந்து 11,500 காலில் நடந்துச்சு. ஸோ இது இது மட்டும் ஹோல்டாக தான் நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஒஸ்ட்டு கேஸ் கொஞ்சம் பெரிய பிளேயராக இருந்தீங்கன்னா 91 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதில் லாங் போங்க, பட் மார்க்கெட்டும் மேலே இருந்ததுன்னா 670 மேலே இருந்ததுன்னா, அண்ட் தென் 11,500 போட்டு இது சொல்லவே வேணாம். நேற்று தான் ஃபைனலாக க்ளோசிங்கே வந்து எண்டிங்கில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஈவன் அந்த லெவல் இதுதான் நம்மளோட ஃபைனல் லோவஸ்ட் லெவல் 53, அதுக்கும் கீழே
ஓப்பன் ஆகி கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டு. ஸோ இதுக்கு மேலே இதில் இனி வேல்யூ இல்லை. ஏதாவது கேப் டவுன் பயங்கரமாக நாளைக்கு ஏதாவது ஓப்பன் ஆனால் ஏதாவது மூவ் ஆகலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 37 ஒரு லெவலில், 27 இனிமேல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ நாளைக்கு சப்போஸ் 14 மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஓரளவு 27 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் போச்சு அப்படின்னா 37, பெஸ்ட்டு கேஸு 53. பட் அது வரணுன்னா நமக்கு எங்கே வரணும் கிட்டத்தட்ட 11450 கிட்ட வரணும். ரைட் நவ் கரண்ட் சுச்சுவேஷன் படி மார்க்கெட்டை அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை. மேபி வேணா இன்னும் இதுலேருந்து கூட இன்னும் கட் ஆயிடுச்சு உள்ளே வந்துட்டு. ஸோ இன்னும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, அதுக்கடுத்து உள்ளே ஒரு கட்டு. ஸோ இந்த மாதிரி போகும்போதே உங்களுக்கு வந்து அதோட எவ்வளோ அந்த வீக்னஸ் உள்ளே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது, அதாவது அந்த சேனலை வந்து உங்களுக்கு இன்டர்னலாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகிறது அப்படின்னா அது வந்து ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் வந்துட்டு அந்த ஃபால் வந்துட்டு. ஸோ பெட்டர் நாளைக்கு ஓரளவு க்ளோஸ் கால் ஒன்று அடித்து பார்ப்போம். 11600 போட்டு சார்ட்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஈவன் இன்றைக்குமே அதை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள், உடச்சி திருப்பி மேலே போய் உடைக்க பார்த்தது முடியலை. ஸோ 95 தான் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு. க்ளோஸ் கால் எடுக்கணும்னா 94 அண்ட் தென் 64 ஃபைனலாக. இப்போ நாளைக்கு 40 உடைச்சதுன்னா நம்ம இதில் லாங் போகலாம். அதாவது 11600 போட்டு நாளைக்கு க்ளோசிங் கால் மேலே போச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் 64, 84 தென் 100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம மேலெலாம் வேண்டாம், இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் ஏதாவது வந்து ஓப்பனிங்கில் ஏதாவது அடித்தா தான் உண்டுதலாம். அண்ட் தென் மந்த்லி 11400 காலு லைன்ஸ் காணும். இதுதான் ப்ரீவியஸ் இந்த ஹை ஏற்படுத்திச்சு, அதையும் உடச்சிருச்சு. பேஸ்மெண்ட்டு இன்றைக்கி கிளியராக இந்த 205 தான், இதுதான் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறியிருக்கு. இந்த இடம் 224 பல தடவை ட்ரை பண்ணி திருப்பி உடச்சிருச்சு இந்த லெவலையும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா 176. ஸோ இப்போ நாளைக்கு 246 மேலே இருந்தாலே இதில் லாங்கில் இருக்கலாம். இன்னைக்கு இது ப்ரெஸ் ஹை, இந்த 270 கூட நோட் பண்ணிக்கோங்க. இதை உடச்சதுன்னா இன்னும் கிளியர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் இருக்குது, எங்கே 296 அண்ட் தென் 320 இதுக்கு அடுத்த லெவல். கீழே போனால் பார்த்துக்கலாம், இது கீழே போனால் தான் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் தேவைப்படும். 150 அண்ட் தென் ஃபைனலாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 120. ஸோ இதுலேயுமே கிளியர் ரேலியில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதில் சேனல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சேனல். ஸோ எப்படி நம்ம புட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி இது உடச்சி இன்னும் ஸ்டீப் சேனல் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன இண்டிகேஷன், நமக்கு இங்கே உடச்சி வரும்போதே கொஞ்சம் சேஃப்டி ஆகிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கிளியராக நம்ம லாங்கில் இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ 11400 புட்டு மந்த்லி புட்டே எங்கே வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம ஆரம்பிக்கும் போது 250 இருந்த புட்டு, இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு நம்ம நான் அப்போயே சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதோட வேல்யூ பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்றது. காலு பெருசாக ஏறலை பட் ஆனால் புட்டோட வேல்யூ வந்து ஸ்டீப்பாக இறங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கன்சால்டேஷன்லேயே இருக்குது, வித்து பாசிட்டிவ் சிக்னல் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் இப்போ போய்கிட்டு இருக்கு, நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்றத. ஸோ இப்போ ஃபைனல் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, இங்கே 70, அதுவும் சம்மந்தமே இல்லை முடிச்சு போயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 50 மேலே ட்ரேட் ஆகுதான் பாருங்கள். 50 உடச்சது அப்படின்னா இன்டர்மீடியட்டாக ஓரளவு 62 அண்ட் தென் 70 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால்
ரொம்ப வேல்யூ கம்மியாயிருச்சு. இதுக்கப்புறம் 11,400 போட்டு, ஆனால் பட் இன்னும் 1 வீக் இருக்கு, பார்ப்போம். 11,600 போட்டு, ஏன்னா அப்போ 400 நமக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு, 600 ஓரளவு எடுத்து வச்சுக்குவோம், நெக்ஸ்ட் வீக்குக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடியான மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இந்த லெவல் ப்ரோக்கன், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே. ஸோ ஃபைனலாக க்ளோஸ் கால் 100 கரெக்டாக பேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. மேலே நாளைக்கு 106 உடைக்குதான் பாருங்கள். 106க்கு மேலே போனால் 131, அண்ட் தென் மேலே வரும்போது இதெல்லாம் வேரியஸ் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் ஹையர் லெவல். ஸோ இது இனிமேல் பார்ப்போமான்னு தெரியல. இந்த கா இந்த புட்டில் வந்துட்டு இதுலேயும் அதே சேனல் போட்டு வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கு பாருங்க, திருப்பி மறுபடியும் இன்டர்னலாக கொஞ்சம் சார்பாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்பொழுதுக்கு இங்கே தான் இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுத்து ஏறுதா இல்லை இதையும் கிளியராக பிரேக் அவுட் பண்ணுதான்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வேரியஸ் இது. நம்ம அதனால தான் சொல்லியிருக்கோம், நிஃப்டியில் எப்போவுமே வந்துட்டு அந்த கிளியராக போயிட்டு இப்போ இங்கே ஏறிச்சு இங்கே இறங்கிச்சு, பட் ஆனால் இங்கே இப்போ இந்த இறங்கும் போது இந்த ஷார்ட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. டைரக்ஷன் சேஞ்ச் அவுட் பண்ணிடுச்சுன்னா நீங்களும் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். வந்துட்டு நம்ம இங்கே புட்டு போயிட்டோம் அப்படிங்கிறக்காக, திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்டே போக மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபால்லேருந்து இன்னும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மார்க்கெட்டை திரும்பி மறுபடியும் உள்ளோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எங்கே அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லெவலும் இப்போ ப்ரோக்கன் ஆயிடுச்சு வந்துட்டு. மேபி டைம் 2 டேஸ் எடுத்துக்கிச்சு, பட் ஆனால் அந்த லெவலில் மறுபடியும் உடைச்சிருச்சு மார்க்கெட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதும் நம்மளும் அந்த லைனில் தான் போகணும் வந்துட்டு. ஸோ ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இப்போ பேங்கிங் தான் சடனாக வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் டேர்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கோட கான்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா காலையில் நெகட்டிவ்ல இருந்து சடனாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி கூட காலிலேருந்து பாசிட்டிவ்ல இருந்தது, ஐசிஐசிஐ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சடன் சேஞ்சுக்கான காரணம். மார்க்கெட்டை ஃபைனலாக இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிச்சு வந்துட்டு. காலையில் ஓரளவு மோட்டார் செக்டர்ஸ் தான் வந்து பாசிட்டிவ் வந்தது. அது கொஞ்சம் இந்த எம்என்எம், டிசிஎஸ், டிசிஎஸோட மைனஸில் தான் இருந்தது காலில். ஈவினிங் தான் மாற்றி விட்டாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எதாவது வந்து அவங்களுக்கு டவுனாக இருக்கும் அதிலெல்லாம் பை பண்ணிவிட்டு அவங்க எப்போவும் போல் மார்க்கெட்டை ரேலி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரேலி ஓரளவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. இந்த 570 ஒஸ்ட் கேஸ், இந்த 520 மேலே இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க வந்துட்டு. திரும்பிச்சுன்னா நம்மளும் திரும்பிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். Thank you.